அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 10 தலைப்பு புது சிருஷ்டியின் ஞானஸ்தானம், பக்கம் 555 முதல் 564 வரை. ஞானஸ்தானத்தை கொடுக்கும் முறையிலும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் குழப்பமும் பலவிதமான கருத்துக்களும் இருந்தாலும் புதிய ஏற்பாடு ஞானஸ்தானத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வதில் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்த விசுவாச துரோகம் என்பது 2ஆம் நூற்றாண்டு அளவில் பரவி அந்த காலங்களில் பேரசபையில் அறியாமையினால் ஞானஸ்நானத்தை குறித்து மூட நம்பிக்கைகள் முக்கிய இடத்தை பெற்றுவிட்டன. தண்ணீர் ஞானஸ்நானம் பெறும்போது பழைய பாவங்கள் நீக்கப்பட்டு அந்த நபரை தேவனோடு உறவு முறைக்கு கொண்டு வருவதாக இருந்தது மாத்திரமல்ல, அதன் மூலம் கிறிஸ்துவின் சபையில் அங்கத்தினர் என்ற முறையில் சில கிருபைகளை அல்லது நன்மைகளை கொண்டு வருவதாகவும் இருந்தது. இப்படி இல்லாத பட்சத்தில் அவைகள் கிடைக்காது என்றும் இருந்தது. ஆகவே அந்த ஆரம்ப நாளில் விசுவாசிகள் தங்களுக்கென ஞானஸ்தானத்தை நாடினது மாத்திரமல்ல, தங்கள் குழந்தைகளுக்கும் வேண்டும் என்றார்கள். ஆனால் குழந்தைகளால் விசுவாசிக்கவோ தாங்களாகவே உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்திற்குள் பிரவேசிக்கவோ இயலாததால் பெற்றோர்களை தவிர மற்றவரும் கூட இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்வருபவர்களாக ஆவிக்குரிய பெற்றோர்கள் ஆகும்படி ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டது. பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வழியில் நடக்க வேண்டும் என்று பயபக்தியுடன் வாக்கு பண்ணினரோடு அவர்களுடைய பக்தி வளர்ச்சியில் முன்னேற்றம் அடையும் பொறுப்பையும் தாங்களே கவனித்துக் கொள்வோம் என்றார்கள். இவர்கள் ஞான தகப்பன் என்றும் ஞான தாய் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அக்காலத்திய போதகர்களும் போதிப்பவர்களும் பாரம்பரியங்களினாலும் சின்னங்களை விரிவுபடுத்தும் காரியங்களிலும் அவைகளின் அர்த்தத்தை கூறுவதிலும் மிக துரிதமாக வளர்ச்சி பெற்றார்கள். 3ஆம் நூற்றாண்டில் ஆலயங்களுக்கு வெளியில் ஞானஸ்தான காரியங்களுக்காக விசேஷமாக ஞானஸ்தான தொட்டிகள் கட்டப்பட்டன. அவைகள் ஒரு தனி அறையை ஒட்டி வெளிப்புறத்திற்கு வரும்படியாக வசதியுள்ள இன்னொரு முற்றமும் கட்டப்பட்டன. இந்த முற்றம் பொதுமக்களுக்குரிய இடம். இதில் அவர்கள் முன்னிலையில் ஞானஸ்தானத்திற்காக உறுதிமொழிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் அந்த நபர் ஞானஸ்தான தொட்டியில் தனியான முறையில் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார். ஞானஸ்தானத்தை நடத்துகிற ஊழியக்காரர் ஞானஸ்தானம் பெற வந்தவரிடத்திலிருந்து பிசாசுகளை விரட்டுவதற்காக பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு அடையாளமாக அவருடைய முகத்தில் 3 முறை ஊதினார். ஞானஸ்தானத்திற்கு என்று வைக்கப்பட்ட தண்ணீர் பரிசுத்தமானது என்ற அர்த்தத்தில் ஒரு விரிவான ஒழுங்குமுறையின்படி புனிதப்படுத்தப்பட்டது. அந்த ஒழுங்குமுறையில் ஒரு பகுதி தண்ணீரிலிருந்து அசுத்தாவிகளை விரட்டுவதற்கான முறைமைகளை கையாளுவதாகும். பழைய மனுஷனை கலைந்து எரிவதற்கு அடையாளமாக ஞானஸ்தானம் பெறுபவரின் உடைகள் எல்லாம் அகற்றப்பட்டன. அதன் பின்னர் 3 முறை, 1 முறை பிதாவின் நாமத்தை நிமித்தும், 1 முறை குமாரனின் நாமத்திலும், 1 முறை பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. இந்த ஞானஸ்தானம் ஆலயத்திற்கு வெளியே கொடுக்கப்பட்டது. அவன் இன்னமும் ஆலயத்தின் ஒரு அங்கத்தினன் அல்ல. மேலும் இப்படியாக ஒரு ஒழுங்கின்படி இல்லாமல் அவன் அங்கத்தினன் ஆக முடியாது என்பதை காட்டுவதற்காக அவ்வாறு செய்யப்பட்டது. ஞானஸ்தான ஆராதனை முடிந்த பின்னர் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரை அங்கத்துவத்திற்காக வெள்ளை ஆடைகள் அணிய வேண்டும். பிற்காலத்தில் ஞானஸ்தானம் ஆலயத்திற்கு வெளியே தனித்து வைப்பது நின்றுவிட்டது. ஞானஸ்தான தண்ணீர் தொட்டிகள் ஆலயத்திற்குள் கட்டப்பட்டன. ரோமன் கிரேக்க கத்தோலிக்கர்கள் நம்முடைய காலத்திற்கு உகந்த சில மாற்றங்களை செய்துவிட்டு 3ஆம் நூற்றாண்டு காலத்திய விரிவான சடங்காச்சாரங்களை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு இன்னமும் பின்பற்றி வருகிறார்கள். ரோம சபையின் ஞானஸ்தான சடங்காச்சாரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனாலும் அவைகள் எல்லாம் உலக அளவில் பின்பற்றப்படவில்லை. 1, குழந்தை சபையில் இல்லாமல் வைக்கப்பட்டிருப்பதின் நோக்கம் உண்மையிலேயே அது பரலோகத்திலிருந்து வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சபை பரலோகத்திற்கு அடையாளமாக உள்ளது. 2, குருவானவர் குழந்தையின் முகத்தில் 3 முறை ஊதுகிறார். இப்படி செய்வது தேவனுடைய ஆவியால் மாத்திரமே பிசாசை விரட்ட முடியும் என்பதை குறிப்பதற்காக ஆகும். 3, சிலுவையின் அடையாளம் குழந்தையின் நெற்றியிலும் மார்பிலும் போடப்படுகின்றது.
நான்கு உப்பை அசுத்த ஆவிகள் விரட்டுவதற்கான சடங்காச்சாரத்திற்கு பின்னர் பாலகனின் வாயில் போட்டு அதனால் ஞானம் அவனை சீரழிவிலிருந்து பாதுகாக்கும் என்பதை குருவானவர் காட்டுகிறார். ஐந்து குழந்தையில் உள்ள அசுத்த ஆவிகள் விரட்டப்பட்டது. ஆறு எப்பாத்தா என்ற வார்த்தையை உச்சரித்த வண்ணம் குருவானவர் அவனுடைய வாயையும் காதுகளையும் எச்சலினால் தொடுகிறார். ஏழு குழந்தை ஆடை இல்லாமல் இருக்கிறது, பழைய மனுஷனை கலைந்து விட்டதற்கு அடையாளமாக இருக்கும். எட்டு குழந்தையை முன்பாக கொண்டு வருபவர்கள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். ஒன்பது பிசாசையும் அவன் கிரியைகளையும் வெளியே அப்புறப்படுத்துவது செய்யப்பட்டது. பத்து அவன் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். பதினொன்று விசுவாச அறிக்கை செய்யப்படுகிறது. பனிரெண்டு அவன் ஞானஸ்நானம் பெறுவானா என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. பதிமூன்று ஏதாவது ஒரு பரிசுத்தவானின் நாமும் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது, அவர் அவனுக்கு முன்மாதிரியாகவும் பாதுகாவலராகவும் இருப்பார். பதினான்கு அவர் மூன்று முறை தண்ணீருக்குள் போடப்படுகிறான், அல்லது தண்ணீர் அவனுடைய தலையின் மேல் ஊற்றப்படுகிறது. பதினைந்து அவன் சமாதானத்திற்காக முத்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். பதினாறு அவன் தலையின் மேல் அபிஷேகம் பண்ணப்படுகின்றான், ஞானஸ்தானத்தின் மூலம் அவன் ஒரு ராஜாவும் ஒரு ஆசாரியராகவும் ஆகிறான் என்பதை காட்டுவதற்காக. பதினேழு அவன் வெளிச்சத்தின் பிள்ளையாகிவிட்டான் என்பதை குறிப்பதற்காக எரிகிற ஒரு மெழுகுவர்த்தியை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். பதினெட்டு அவன் வெள்ளை துணியில் சுற்றப்படுகிறான், அவனுடைய ஞானஸ்தான தூய்மையை காட்டுவதற்காக. இன்றைக்கு உள்ள பல்வேறு புராட்டஸ்டன்ட் சபைகளின் அமைப்புகளில் 1200 வருடங்களுக்கு மேலாக அதற்கு முன்னான ஞானஸ்தானத்தை குறித்த தவறான முறைகள் நடைபெற்று வந்தன. நிச்சயமாகவே இந்த காரியங்கள் குறித்து ஓரளவுக்கு தெளிவாக வெளிச்சத்தில் கண்ட ஆண்டவருடைய சில ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மிக சிலராகவே இருந்தார்கள் நாம் சொல்லலாம். ஆனால் சரித்திரத்தின் வாயிலாக அவர்களை குறித்தோ அல்லது அவர்களுடைய வேறுபட்ட கருத்தை குறித்தோ எந்த விதமான குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. 15வது 16வது நூற்றாண்டுகளில் உள்ள புராட்டஸ்டன்ட் மக்கள் இந்த மாதிரியான பாரம்பரியங்களை கொண்டிருந்து அவைகளில் பங்கு பெற்றார்கள். அவர்கள் கொண்டிருந்த வலிமையான சடங்காச்சாரங்களை விட்டு அதிகமாக வெளிவந்திருந்த போதிலும் ஓரளவுக்கு அவர்கள் அதன் செல்வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் அதே பொதுவான கருத்துக்களை உடையவர்களாகவும் இருந்து பழக்க வழக்கங்களை பின்பற்றி வந்தது ஆச்சரியமானதல்ல. இன்றைக்கும் கூட புத்திசாலிகளாய் இருக்கிற மக்களுக்கு மூட நம்பிக்கையினாலே உண்டான பயம் தங்களுடைய குழந்தைகளை குறித்து உள்ளது. தங்களுடைய குழந்தைகள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னர் பாலகராக இருக்கும் போது அவர்கள் பாவ மன்னிப்பை பெறாமல் சபையில் அங்கத்தினராக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மறிக்க நேர்ந்தால் அவர்களுடைய நிச்சயம் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று பயப்படுகிறார்கள். எல்லா சபை பிரிவுகளிலும் ஸ்லாக்கியம் அதிகாரம் அங்கீகாரம் ஆகிய எல்லாவற்றையும் குருவானவர்கள் கைகளிலே வைத்துக் கொள்ள எல்லா விதமான முயற்சிகளும் மூட நம்பிக்கையினால் உண்டான பழக்க வழக்கங்களின்படி மேற்கொள்ளப்பட்டிருப்பதை நாம் காண முடிந்தாலும் ஒரு பாலகர் ஜீவிக்க இனியும் சாத்தியமில்லை. மரணம் ஏற்படக்கூடும் என்ற ஒரு நிலையில் உடனடியாக ஒரு குருவானவரை அழைத்து வர முடியாத சந்தர்ப்பத்தில் யாரேனும் ஞானஸ்நான ஆராதனையை நடத்தலாம் என்று பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்படி ஒரு சிந்தனை வருவதற்கு காரணம் குழந்தையின் நித்திய வாழ்வை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதுதான். சாதாரண மக்களின் இப்படியான சாக்கியம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ரோம கிரேக்க கத்தோலிக்கர் ஆலயங்களில் கூட ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. 6வது நூற்றாண்டில் எட்வர்ட் மன்னனின் ஆட்சியின் போது ஆங்கிலேய சபையில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வழிகாட்டியாக உள்ள விதிமுறைகளின்படி இந்த விஷயம் இப்படியாக கூறப்பட்டிருந்தது. முக்கிய காரணமும் தேவையும் இல்லாதிருக்கும் பட்சத்தில் ஜனங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வீட்டில் ஞானஸ்நானம் கொடுக்க கூடாது என்று போதகர்களும் உதவிக்காரர்களும் அவர்களை அடிக்கடி எச்சரிக்க வேண்டும். அப்படி ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் ஏற்படும் போது அதை அவர்கள் கொடுக்கலாம். ஞானஸ்நானத்தை குறித்து கீழ்கண்ட விளக்கத்தை அங்கீகரிக்கப்பட்ட கத்தோலிக்க ஞான உபதேச புத்தகத்திலிருந்து பக்கம் 248 குறிப்பிடுகின்றேன். முதலாவதாகவும் மிக முக்கியமானதாகவும் செய்யப்பட வேண்டிய புனித சமய சடங்கு ஞானஸ்நானமாகும். ஏனெனில் ஞானஸ்தானத்திற்கு முன்பாக எவ்விதமான புனித சமய சடங்கும் திரளாகாது. ஏனெனில் ஞானஸ்நானம் இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்படவும் முடியாது. ஞானஸ்நானத்தின்
ஆதியில் உண்டான பாவமும் ஞானஸ்நானத்திற்கு முன்பாக செய்யப்பட்ட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. தற்காலிக மற்றும் நித்திய தண்டனையும் ஞானஸ்நானத்தின் மூலம் ரத்தாகிறது. ஞானஸ்நானத்தில் நாம் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்குரிய ஒரு விதத்தில் மறுரூபம் அடைகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக்கப்படுகின்றோம். பரலோகத்திற்கு சுதந்திரவாளிகளாகிறோம். இந்த விஷயத்தை குறித்து லூத்ரன் சபையும் கிட்டத்தட்ட இதே கருத்தை உடையதாக இருக்கிறது. ஆங்கிலேய திருச்சபை சற்று வித்தியாசமான சடங்காச்சாரத்தை கொண்டிருந்தாலும் குழந்தை ஞானஸ்நானத்தை குறித்து இதே முக்கியத்தை அளிக்கிறது. பொதுவான ஜபம் புக் ஆஃப் காமன் பிரேயர் என்ற புத்தகத்திலிருந்து சில பகுதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பாவத்தை விதி முறையில் கழுவும்படியாக இந்த தண்ணீரை பரிசுத்தப்படுத்தும். இப்பொழுது ஞானஸ்நானம் பெறப்போகின்ற இந்த குழந்தை உம்முடைய கிருபையின் பரிபூரணத்தை பெற்று உம்முடைய உண்மையாய் இருக்கின்ற தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளின் எண்ணிக்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். கிறிஸ்துவின் வந்தைக்குள்ளாக இந்த குழந்தையை ஏற்றுக் கொள்ளுகிறோம். சிலுவை அடையாளத்தினால் அவனை அடையாளம் விடுகிறோம். எனக்கு அன்பான சகோதரரே, நீங்கள் பார்க்கிறபடி இந்த குழந்தை மறுபடியும் பிறந்து கிறிஸ்துவின் சபைக்குள் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த நன்மைகளுக்காக சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். மிகவும் கிருபையுள்ள பிதாவே, இந்த பாலகனை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் மறுபடியும் பிறக்க செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரஸ்பிடேரியன் சபையின் கருத்து இதைவிட சற்று கடுமையாக இருக்கிறது. வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் இப்படியாக கூறுகிறது, ஞானஸ்நானம் என்பது ஒரு புனித சமய சடங்கு, கிருபையின் உடன்படிக்கை, பாவ மன்னிப்பு, அவன் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்படுதல், மறுபிறப்பு முதலியவைகளுக்கு ஒரு அடையாளமாகவும் முத்திரையாகவும் உள்ளது. குழந்தையின் பெற்றோர்களில் இரண்டு பேரும் அல்லது ஒருவராவது கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாத்திரமே இது உரித்தாகும் என்றும் மற்ற குழந்தைகளுக்கு அல்ல என்றும் அறிக்கையிடுகின்றது. அது தொடர்ந்து கூறுகிறதாவது, இந்த ஒழுங்குமுறையை குறை கூறுவதோ அல்லது ஒதுக்கி வைத்து விடுவதோ ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் அது இல்லாமல் ஒரு நபரும் மறுபடியும் பிறக்கவோ அல்லது ரட்சிக்கப்படவோ முடியாது. அல்லது ஞானஸ்நானம் பெறுபவர்கள் எல்லோரும் சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் மறுபிறப்படைந்திருக்கிறார்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு கிருபையும் ரட்சிப்பும் அப்படி பிரிக்க முடியாதபடி அதற்குள்ளாக இணைக்கப்படவில்லை. ஞானஸ்நானத்திற்கு குறைவான முக்கியத்துவத்தை கொடுத்துவிட்டு பிரஸ்பிடேரியன் சபையினரின் சடங்குகள், சட்டங்கள் அவர்களுடைய ஊழியக்காரர்களை தவிர வேறு எவரையும் இந்த ஊழியத்தை செய்ய அனுமதிப்பதில்லை. மேலும் அதன் ஊழியக்காரர்கள் ஞானஸ்தானத்தை குறித்தும் அதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தும் வேளையில் ஒரு சிலரே கடைசியாக சொல்லப்பட்ட விதியை அறிகிறபடியால் சபையின் பாலகர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் மறிப்பதினால் வரும் விளைவுகளை குறித்து பிரஸ்பிடேரியன் சபையினரும் மற்றவர்களும் பயப்படுகிறார்கள். அமெரிக்காவில் உள்ள மெத்தடிஸ்ட் ப்ரோட்டஸ்டன்ட் எபிஸ்கோபல் சபையினர் மற்றும் அநேக நவீன ஸ்தாபனங்களும் கடைசியாக சொல்லப்பட்ட குழந்தை ஞானஸ்நானத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சற்று மிதமான இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த கருத்தை விளக்கும்படியாக ஒரு மருத்துவரை குறித்து இப்படியாக ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் இரவு வேளையின் பிற்பகுதியில் மறிக்கும் நிலையில் உள்ள ஒரு பாலகனை பார்க்கும்படி அழைக்கப்பட்டார். அதே வேளையில் ஒரு குருவானவருக்கும் செய்தி அனுப்பினார்கள். மருத்துவர் குருவானவர் வந்து சேருவதற்கு ஒரு வினாடிக்கு முன்பதாக வந்தார். மருத்துவரால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்பது தெளிவான போது அவர் ஒரு பக்கமாய் ஒதுங்கி நின்றார். அதே நேரத்தில் குருவானவர் வேகமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரின் சில துளிகளை குழந்தையின் முகத்தில் தெளித்து, நான் உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்றார். ஒன்று அல்லது இரண்டு வினாடிகள் கழித்து அந்த குழந்தை மரித்தது. மருத்துவரும் குருவானவரும் இருவருமாக வீட்டை விட்டு வெளியேறின போது மருத்துவர் குருவானவரிடம், நீங்கள் சரியான வேலைக்கு வந்துவிட்டீர்கள், 2 நிமிடம் கழித்து வந்திருந்தால் அதிக தாமதமாயிருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட பாதரட்சைகளை அறிகிறீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். குருவானவர் கயிறில்லாத பாதரட்சை என்று பதில் சொன்னார். கயிறு லேஸ் வைத்து கட்டுகிற பாதரட்சை அறிந்திருப்பீர்கள் என்றால் நேரத்துக்கு வந்து சேர்ந்திருக்க மாட்டீர்கள். அப்படி என்றால் அந்த குழந்தைக்கு அது எவ்வளவு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணி இருக்கும் என்றார் மருத்துவர்.
விடயம் தெரிந்த கிறிஸ்தவ மக்களில் அநேகர் ஞானஸ்நானம் பெறாத ஒரு குழந்தையை தேவன் நித்திய காலமாக உபத்திரவப்படுத்தும்படியாக பிசாசு நடத்தில் ஒப்புக் கொடுப்பார், அல்லது அதற்கு குந்தகம் விளைவிக்கும்படியாக ஏதேனும் செய்வார் என்ற இப்படியான பொய்யான அறியாமையினால் வரும் யோசனையை மறுப்பது உண்மைதான். ஆனாலும் இப்படியான சடங்காச்சாரம் இல்லாமல் அவர்கள் குழந்தைகளில் ஒன்று எவ்விதத்திலாவது மறிக்க நேர்ந்தால் இதே ஜனங்களில் அநேகர் அதிகமான சிரத்தையை காட்டுகிறார்கள். மேலும் இன்னும் அதிகமான கல்வி அறிவு இல்லாதவர்களில் அநேகர் இந்த சடங்காச்சாரங்களில் அதிக நம்பிக்கை உடையவர்களாகவும் அது செய்யப்படாவிட்டால் அதனால் விளைவுகள் உண்டாகுமோ என்கிற சித்திரவதை பயத்துடன் இருக்கிறார்கள். இந்த தவறான நம்பிக்கைகள் இருண்ட யுகங்கள் என்ற காலத்தின் நூற்றாண்டிலிருந்து இருந்து வருகின்றது. இந்த தவறான கருத்துக்கள் ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் அதனால் வரும் விளைவுகள் போன்றவை இரண்டாவது நூற்றாண்டிலிருந்தே வளரத் தொடங்கிவிட்டன என்பதற்கான ஆதாரத்தை ஹெலன் பிச் என்பவரின் ஹிஸ்டரி ஆஃப் டாக்டரின் என்ற புத்தகத்தின் 72 பக்கத்தில் காணலாம். இதற்கு பின்னர் கான்ஸ்டன்டைன் காலத்தில் செச்சுலியன் என்பவரின் ஆதரவில் ஞானஸ்தானத்தில் பின் செய்யும் பாவங்களை தவிர முன்பு செய்த பாவங்களிலிருந்து சுத்திகரிக்க ஒரு மந்திர சக்தி உள்ளது என்று கருத்து வந்தது. மேலும் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினால் ஞானஸ்தானம் கூறுமான வரை மரண நேரங்களை ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் பரவியது. இதற்கும் பின்னர் கடைசியான அபிஷேகம் மரணத்தின் வாசலில் நிற்பவர்களுக்கு ஆறுதலாக அமைந்தது. ஆகவே அந்த நிலையில் உள்ளவர்களை ஆலயத்திற்கு துரிதமாக எடுத்து செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. சபைக்கு வெளியே ரட்சிப்பு இல்லை என்ற கருத்தை கொண்டு வந்தவர் கரி அகஸ்டின் தான். அதற்கு பின்னர் இதன் விளைவாக பாலகர்கள் ஆலயத்தில் அங்கத்தினர்கள் ஆக்கப்படாவிட்டால் ரட்சிப்பை பெற தவறிவிடுகிறார்கள் என்ற போதனை வந்தது. அந்த கருத்து வந்த நாளிலிருந்து பாலகர்களின் பொதுவான ஞானஸ்தானம் என்ற கருத்து வந்துவிட்டது. கிறிஸ்தவத்தின் முக்கியமான நோக்கம் ஆரம்பத்திலிருந்து அதன் செல்வாக்கையும் எண்ணிக்கையையும் பெருக்கிக் கொள்வதுதான். இப்படியாக நம்முடைய சிருஷ்டிகளின் குணாதிசயமும் அவருடைய செயல்படும் தன்மையும் மாசுபடுத்தப்பட்டது. அவருடைய வசனத்தின் காட்சி எளிமையாக்கப்பட்டது. மேலும் கோதுமை மணியான உண்மையான கிறிஸ்தவம் சத்ருவினால் விதைக்கப்பட்ட அந்த பதறினால் செழுமையாகி கரைப்பட்டு விட்டது. இதனை தொடர்ந்து வரும் குழந்தை ஞானஸ்தானம் சிலரால் நிராகரிக்கப்பட்டது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 564 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.